வைப்பாங்க. ஒரு நாட்டுக்கோழி வாங்கி தோலெல்லாம் உரித்து எடுத்தாச்சு, அதை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் தயிர் உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இவங்க ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாசி முக்கு, ரெண்டு பட்டை, 4-5 கிராம்பு வச்சுருக்கேன். இதை வந்து இதில் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது, அதை வந்து உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை லைட்டாக பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கோழியாக உரித்து வாங்கினது 800 கிராம் இருந்தது, அதை போட்டுருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். இப்போ இதை பல்ஸில் போட்டு எடுத்தாச்சு. இதில் வெங்காயத்தை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா மெதுவாக வதக்கி விடலாம். இதிலே உப்பு, மஞ்சத்தூள், தயிர் எல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 தடவை தண்ணியில் கழுவுனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு தயிர் போட்டு அதை ஒரு 3 தடவை கழுவிருக்கேன். என்னாலே நாட்டுக்கோழி கவிச்சு எடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா வதக்கலாம். மல்லியோட அடித்தண்டு பகுதி இருக்குல்ல, அதை கட் பண்ணி அதை இந்த சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்ச நேரம் கருத்தி விட்டு மறுபடியும் மூடி வைக்கலாம். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கால் மூடி தேங்காயிலேயே பாதி எண்ணெய் வந்து கீறி எடுத்துக்கிறேன். குழம்பு போட நிறைய தேங்காய் வேண்டாம், அதனால் அது கீறி பல்ஸில் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், அதுலேருந்து நான் இப்போ இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா தண்ணி குழம்பாக தான் வைக்க போகிறோம். அதுக்காக இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன வெங்காயம் 4-5 எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கின பிறகு இப்போ வந்து இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போடலாம். தக்காளியை சேர்த்துக்கோம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை கரைச்சி இப்போ வந்து இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைக்கணும். அந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் மூடி வைக்கணும். வாங்க இப்போ பார்க்கலாம். தக்காளி இப்போ வதக்கணும்னா எப்படி கரையுது பாருங்க. அதனால் அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா அது நல்லா வெந்துடும். வெந்த அப்புறம் இப்போ இந்த தக்காளியில் தோலெல்லாம் அப்படியே ரொம்ப மொத்தமாக தான் இருக்குது, அதனால் தோலெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக தான் தெரியும். ஆனால் வதங்கிடுச்சு பாருங்க, அதில் ஒன்றுமே இல்லை, சதையெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாவை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுட்டு, வீட்டு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டேன். போட்டுட்டு
வீட்டு மிளகாத்தூள்னா எல்லாம் கலந்து அரைச்சது, மல்லித்தூள் மிளகாத்தூள் அரைச்சது தான் வீட்டில். அதனால் நான் அதை போட்டுட்டு இது வந்து எல்லாம் கலந்து அரைச்சி எல்லா குழம்புக்கும் போடலாம். எல்லாமே வறுத்துட்டு வெயிலில் காய வச்சு மிளகாய் மல்லியை மட்டும், மல்லியும் லேசாக வறுத்துட்டு மிளகாயை மட்டும் பச்சையாக காய வச்சு அரைச்சது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார்லேருந்து எல்லாத்துக்கும் போடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக விட போகிறோம். இதில் உப்பெல்லாம் இருக்கா பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இதில் ஒரு அரை ஸ்பூனு மிளகு தூள், ஏன்னா அதுதான் கொஞ்சம் முக்கியமாக, அதனால் போட்டுட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே இதே வறுத்த மாதிரி வேணும்னா கூட அப்படியே வச்சு இதே அப்படி குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக அப்படியே வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி குடமாக வேணும், அதுக்காக தான் இப்போ வச்சிட்ருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம், நல்லாவே தண்ணி குழம்பாக தான் வைக்க போகிறேன். நல்லாவே தண்ணி குழம்பாக தான் வைக்கிறேன், அதனால் 1.5 லிட்டர் கிட்ட நான் தண்ணி ஊற்றிருக்கேன். குழம்பு குழம்பு வைக்காத எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க, அதனால் நான் வந்து அதுவும் இல்லாமல் நாட்டுக்கோழியில் சளியாக இருக்கனால கொஞ்சம் சூப்பாகவே சாப்பிட்லாம், நிறைய ஊற்றி சாப்பிட்லாம்னு நல்லா. இப்போ இது கொதிக்கிறப்ப இதில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி குறைஞ்சிரும், நல்லா கொதித்து வேகட்டும். கொஞ்சம் நேரம் கையில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம், கொதித்த உடனே கொதிக்கட்டும். அவங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அரை மணி நேரமாக வந்து நல்லா வேக விடணும். நான் வந்து ஸ்டவ்வை குறைச்சி விட்டேன், வச்சுருக்கேன், பார்க்கலாம். அவங்க பாருங்கள் குழம்பு எப்படி கொதிச்சிருச்சு. இந்த தேங்காய் சோம்பு அரைச்சதை இதில் ஊற்றிடுவோம். தேங்காய் சோம்பு அரைச்சதை ஊற்றிட்டு சிக்கன் நல்லா வெந்துருச்சு, கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு கோழி குண்டு சைஸுக்கு புளி போடு, சின்ன கோழி குண்டு சைஸுக்கு போட்டிருக்கேன். அந்த புளி தண்ணியை மட்டும் இதில் லைட்டாக விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான், நிறைய புளியெல்லாம் அப்போ தான் வந்து அந்த நாட்டுக்கோழி குழம்பு வாசம் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு பத்தலை போட்டுக்கிறேன், அதனால் அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் சொல்ல. ஸ்டவ் ஆஃப் பண்ணி